ஹாய் ஸ்வீட்டிஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்துட்டு நாளைக்கே வார்ம் அப் மேட்ச் விளையாடுறாங்க ப்ரோ. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அந்த மேட்சை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டிஎம் வந்துருந்தது. சரி ஓகே, அதை வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நாளைக்கு காலையில் 9:30 வந்துட்டு வார்ம் அப் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 9:30 பிரிஸ்பேனில் தான் அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்துட்டு 2 நாள் பிரிஸ்பேனில் வந்துட்டு டீம் இந்தியா வேறு லெவலில் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெட் செஷனில் வேறு லெவலில் வந்து மாஸ் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஸோ அதே நேரம் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த டி20 வேர்ல்ட் கப் 2022 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச். ஆனால் டீம் இந்தியாவுக்கு தேர்ட் வார்ம் அப் மேட்ச். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பெர்த்தில் வேறு லெவலில் 2 வார்ம் அப் மேட்ச் ப்ளே பண்ணி 1 மேட்சை வின் பண்ணி 1 மேட்சை லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை வேறு லெவலில் ஒரு ஃபார்மில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய விஷயமாக தெரிஞ்சுது. கேஎல் ராகுல் செகண்ட் மேட்ச்சில் ஸ்லோவாக ஆடினாலும் கடைசியில் வந்துட்டு நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாரு, ஒரு 50 வந்து அடித்தார். அஸ்வின் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தார். ஸோ அதே நேரம் சஹர் ஒரு 2 விக்கெட் ஹால். ஸோ பவுலிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு இன்னும் வந்துட்டு அந்த ரிதம் கிடைக்கல. ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்தியன் சைடில் ஷமியை வந்துட்டு விளாட வைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டிகே பண்ட் அதுவும் வந்து கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ பண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக தான் வந்துட்டு மறுபடியும் கிளம்பிறக்குவாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த ஆஸ்திரேலியா கிங்ஸான வார்ம் அப் மேட்ச்சில் அந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டேஷன் கேன்சல் ஆகுது. ஸோ பண்ட் அண்ட் டிகே ரெண்டு பேர்த்தையுமே விளாட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பனிங்கில் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரு ஃபினிஷர் மாதிரியான ரோல் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் ஓப்பனிங், விராட் கோலி 1 டவுன். விராட் கோலி வந்துட்டு கடந்த 2 ப்ராக்டிஸ் மேட்சஸ் விளையாடல, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் கிளம்புறாரு ஆஸ்திரேலியாவில். ஸோ 2022 ஆஸ்திரேலியாவில் இதான் ஃபஸ்ட் மேட்ச் விளாட போகிறாரு, அது ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாகவே. ஸ்கையே, ஹர்திக் பண்ட், டிகே, அஸ்வின், சஹல், அர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல். ஸோ இதுதான் நாளைக்கு வந்து ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக இந்தியாவோட பிளேயிங் 11 இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து பெருசாக எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து போர்ட்ரே பண்ணுவோம், எங்களுடைய ஸ்ட்ரென்த்தான சைடில் தான் நாங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, பிளேயிங் 11 எந்த விதமான விஷயங்களும் அவங்க சொல்லலை. எங்களுடைய ட்ராஃபி வந்து டிஃபன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பிளேயிங் 11 என்னவாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜி என்னென்ன எதுவுமே வந்துட்டு சொல்லலை அவங்க. ஸோ இப்போ இந்த மேட்சை வந்து லைவாக பார்க்க முடியுமா, எப்படி இந்த ப்ராக்டிஸ் மேட்சை பார்க்குறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன், இந்த மேட்ச் ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகும் 9:30. ஸோ எல்லாருமே ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்துக்கலாம்.